ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2023 ஓட ஆஸ்கர் வின்னர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியால இருந்து ரெண்டு டீம் ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு டீம் யாரு, எந்த படத்துக்காக இந்த அவார்டு அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் அவார்ட் பெஸ்ட் ஒரிஜினல் சாங்காக தான் கிடைச்சிருக்கு. 1000 கோடி வசூல் பண்ண RRR படத்துக்காக தான் இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. நிறைய இன்டர்நேஷனல் மூவிஸ் இந்த லிஸ்ட்ல நாமினேஷன் ஆயிருக்கு. இருந்தாலும் ஃபைனலா ஆஸ்கர் அவார்ட் RRR படத்தோட நாட்டு நாட்டு சாங்க்கு தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ்லயே இந்த பாட்டுல வர ஸ்டெப்ஸ டான்ஸா ஆடிதான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் MM கீரவாணி இந்த அவார்டை ரிசீவ் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் MM கீரவாணி இதுக்கு முன்னாடி டைரக்டர் ராஜமௌலியோட டைரக்ஷன்ல வந்த நிறைய மூவிஸ்க்கு மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா நான் இ, மாவீரன், பாகுபலி 1, பாகுபலி 2 இப்படி நிறைய மூவிஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் RRR படத்துக்காக தான் இவருக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. RRR படத்துல வர இந்த சாங் ஆஸ்கர் வின் பண்ணதுக்காக ஃபேன்ஸ் இதை ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாங் ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்தியாவுக்காக ரெண்டாவதா கிடைச்சிருக்கிற அவார்ட் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிலிம் அவார்ட். இந்த ஆஸ்கர் அவார்ட் தி எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிலிம்காக கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க முதுமலை ஃபாரஸ்ட்ல நடக்கிற மாதிரி எடுத்திருக்கிற இந்த ஷார்ட் பிலிம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அம்மா அப்பா இல்லாத யானைகளை ரெண்டு தம்பதிகள் எப்படி வளர்க்கறாங்க அப்படிங்கறத மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த ஸ்டோரி பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிலிம்கான ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிலிமை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளேஷனை நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோவே அப்லோட் பண்ணிருக்கு. அந்த ஃபுல் வீடியோவோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மறக்காம பாருங்க. வேற எந்த மூவிக்கு ஆஸ்கர் அவார்ட் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.